ஒரு பையன் காட்டில் தனியாக மாட்டிக்கிறான். அவன் ரொம்ப நேரமாக வழியை தேடி களைச்சி போயிடுறான். அப்போ அவனுக்கு தாகம் இருக்குது. தண்ணீர் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவனுக்கு தண்ணீர் எப்படியோ கிடைச்சிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது. உணவு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு உணவும் கிடைக்குது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட கால்கள்லாம் ரொம்ப அசதியாயிருது. அதனால தனக்கு தூங்குறதுக்கு கட்டில் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அவனுக்கு கட்டிலும் கிடைக்குது. அந்த கட்டில படுத்து அவன் ஓய்வு எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம தூங்கும் போது நம்மளை புலி வந்து சாப்பிட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி ஒரு புலி வந்து அவனை தாக்கி சாப்பிடுறது. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களுக்கு அது நெஞ்சத்தில் நடக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. ஸோ அதனால நீங்க நல்லதே நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே தான் நடக்கும்.